ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலை கட்டிய ஒரு பக்தர் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தார். க்ஷேமமாக இரு, இப்போவே நிறைய கூட்டம் வருதாமே, பெரிய ஆஞ்சநேயரோன்னு அதான் அப்படி ஒரு ஆகர்ஷணம். ஆமாம், பெரிய சுவாமியாச்சே, அவருக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணணுமே, என்ன பண்ணுற அப்படின்னார். தினமும் ஒரு மூட்டை அரிசி வடித்து நிவேதனம் பண்ணுறோம் பெரியவா. சுத்த அன்னமாவா? இல்லை பெரியவா, சித்திராண்டங்களாக தயார் பண்ணுறோம். என்னென்ன பண்ணுற? கார்த்தாலேருந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை, மிளகோதரை, தயிர் சாதம்னு மாற்றி மாற்றி பண்ணுறோம் பெரியவா. அவ்வளவையும் வாங்கிக்க நிறைய பக்தாலெலாம் வராளோ? அபரிமிதமாக கூட்டம் வருது பெரியவா, அத்தனை பிரசாதமும் செலவாயிடுறது அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு, பிரசாதத்தை எப்படி கொடுக்குறேள், கொஞ்சமாவா இல்லை நிறையவா? கையில் வாழை இலையை கொடுத்து பசியார சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறோம் பெரியவா அப்படின்னார். அதை நானும் இங்கே வரவா மூலம் கேள்விப்பட்டேன். அது இருக்கட்டும், ஒன்று ஒன்று கேட்குறேன். சுவாமி பிரசாதத்தை துளியூண்டு பிரசாதமாக கொடுக்கறது சரியா, இல்லை சாப்பாடு மாதிரி நிறைய கொடுக்கறது சரியா அப்படின்னு பெரியவா கேட்டார். அவரால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்ன, பதில் சொல்லாமல் இப்படி ஸ்தம்பிச்சு நின்றுட்டியே, உன் மூலியமாக நானும் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் இதை கேட்குறேன். இல்லை பெரியவா, வரவாள்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வரா, பசியாக இருப்பா. அதான் நீ நினைக்கிறது எனக்கு புரியறது. பிரசாதத்தை கொஞ்சமாக கொடுத்துட்டு பசியாக வரவாளுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் சரியாக இருக்குமோன்னு பட்டுது. நம்ம பண்டிதாலும் சாஸ்திரங்களும் இப்படி பண்ணு அப்படி பண்ணாதேன்னு சொன்னாலும் சில விஷயங்களை அனுபவ ரீதியாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன்னார் பக்தர். நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப, முடிவை சொல்லாமையே உத்தரவு கொடுத்துட்டார். சில வருஷங்கள் கழித்து ஒரு நாள் பாண்டிச்சேரி ஆஞ்சநேயருக்கு இதே மாதிரி இலையில கதம்ப சாதம் தயிர் சாதம் கொடுத்துட்டுருந்தார் அந்த பக்தர். நாலஞ்சு பேர் அவர்கிட்ட வந்து, சீரியஸாக சாம்பார் தயிர் சாதம்லாம் நிறையவே தரேள், வாய்க்கும் ரொம்ப நன்னா இருக்கு, இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு பொரியலும் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் உரப்பாக ஊறுகாயும் வச்சிங்கன்னா ரொம்பவே நன்னா இருக்கும் அப்படின்னார். இதை கேட்ட அந்த பக்தருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி பெரியவா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சமாக தான் கொடுக்கணும், அனுபவத்தில் புரிஞ்சுப்பேன்னு சொல்லியிருந்தார். அந்த உண்மையை இன்னைக்கு கண்கூடாக பார்த்துட்டார் அந்த பக்தர். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தர தொடக்கிற வேலைக்கு ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணியிருந்தார். அங்கே தரையை தொடச்சி காட்ட சொன்னால் அவன் பளிச்சுன்னு நன்னா தொடச்சி காமிச்சான். அதுக்கப்புறம் அவனை சின்னதாக ஒரு இன்டர்வியூ பண்ணினான். கடைசியில் அவனுக்கு தகவல் சொல்கிறதுக்காக இமெயில் அட்ரஸ் கேட்டா. தொடக்க வந்தவன், இமெயிலா, எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதேன்னா. கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க ஆசைப்படுற இமெயில் முகவரி இல்லையா, ச அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேலை இல்லை போயிட்டு வான்னு அவனை அனுப்பிச்சிட்டா. வேலை இல்லைன்னதும் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நிமிஷம் அவன் கையில் $10 இருந்தது. அதுக்கு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான். பக்கத்து குடியிருப்பு பகுதியிலெல்லாம் கூவி கூவி விற்றான். அதில் அவனுக்கு $10 லாபம் கிடைச்சிது. திரும்பி வெங்காயம் வாங்கினான், விற்றான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில வருஷங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆயிட்டார். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கியில் கணக்கு திறக்கிறது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவர்கிட்ட பேச வந்திருந்தார். வியாபாரி, இமெயில் முகவரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னார். இமெயில் இல்லாமையே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிட்டேங்களா, உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர். இல்லைங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தர தொடச்சுட்டுருந்திருப்பேன் அப்படின்னார். இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தோல்வியை பார்த்து துவண்டு போயிடக்கூடாது, வாய்ப்புகள் விலகும்போது கவலையே படாத, எல்லா நன்மைக்கேன்னு எடுத்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணினா ரொம்ப பெரிய வெற்றி நமக்காக காத்துட்டு இருக்கும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.